சபாநாயகரில் புதிதாக சேர்க்கப்பட்ட 4 பேரும் பதவியேற்றனர். புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ஆர் என் ரவி. மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ள செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு. சாமு நாசருக்கு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை ஒதுக்கீடு. முதல் முறையாக அமைச்சர்களாக பதவியேற்றனர் கோவிசெழியன், பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன். கோவிசெழியனுக்கு உயர்கல்வித்துறை, பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு. வாரிசு அரசியலும் ஊழல் அரசியலுமே திராவிட மாடல், பாஜக மூத்த தலைவர் வானதி சீனிவாசன் விமர்சனம். குடும்பத்தை தவிர திமுகவில் வேறு யாருக்கும் தலைமை பொறுப்பு கிடையாது என்பதை பிரகடனப்படுத்தும் விஷயம்தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி என்று ஹெச் ராஜா விமர்சனம். பாஜகவிற்கு பி டீமாக திமுகவும் தேவையில்லை, அதிமுகவும் தேவையில்லை என்று காரைக்குடியில் பேட்டி. மனதின் குரல் நிகழ்ச்சியில் மதுரையைச் சேர்ந்த சுபஸ்ரீயை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் மோடி, மூலிகை தோட்டம் அமைத்ததற்கு பாராட்டு. நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். திருப்பதி கோயில் பிரசாதத்தில் கலப்புடன் நெய் கலக்கப்பட்ட விவகாரத்தில் காவல் நிலையத்திலிருந்து விவரங்களை பெற்று விசாரணையை தொடங்க முடிவு. பல உபக்குழுக்களை அமைத்து பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக சிறப்பு விசாரணை குழு அதிகாரிகள் தகவல். நேபாளத்தில் கனமழையால் பயங்கர வெள்ளம், 112 பேர் உயிரிழப்பு, ஏராளமானோர் உடமைகளை இழந்து தவிப்பு. இந்தியா மற்றும் வங்கதேச அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி மழையால் 3ம் நாள் ஆட்டம் தொடங்குவதில் தாமதம். பூந்தமல்லி அருகே மின்சார வயர்கள் பதிக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. வார விடுமுறையை ஒட்டி உதகையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் 2வது சீசன் மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். துணை முதலமைச்சராக உயர்ந்துள்ள உதயநிதிக்கு மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமலஹாசன் வாழ்த்து. அரசமைப்புக்கும் மக்களுக்கும் நீங்கள் உண்மையாக சேவை செய்வீர்கள் என நம்புவதாகவும் பதிவு. இந்தியா என்பது ஒரு நிர்வாக கட்டமைப்பு என்பதால் மாநிலங்களை தனித்தனியாக அணுகாமல் மொத்தமாக ஒரே நாடாக கருத வேண்டும். மதுரை சோழவந்தானில் உள்ள விவேகானந்தர் கல்லூரியில் இந்திய அறிவுத்தளம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. செந்தில் பாலாஜியை கைது செய்ய வலியுறுத்தியவர்களே தற்போது அவர் தியாகம் செய்ததாக கூறுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாமல் போய்விட்டதாகவும் ஓமலூரில் பேட்டி. மன் கி பாத் நிகழ்ச்சியின் 10ம் ஆண்டு நிறைவு விழாவில் பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் உரை. தூய்மை இந்தியா திட்டம், நீர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் நாடு கண்ட வளர்ச்சியை குறித்து பிரதமர் மோடி பெருமிதம். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலத்துடன் ஃபால்கன் 9 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டது. சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள விஞ்ஞானிகள் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோரை மீண்டும் பூமிக்கு அழைத்து வர நாசா ஏற்பாடு. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த நினைப்பவர்கள் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என நெதன்யாகு எச்சரிக்கை. ஈரானோ மத்திய கிழக்கில் உள்ள எந்த இடமும் இஸ்ரேலின் தாக்குதல் எல்லைக்கு அப்பால் இல்லை எனவும் எச்சரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.